அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஆயத்தொலை வடிவியல் பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் மட்டும் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கோஆர்டினேட் ஜியாமெட்ரி ஃபர்ஸ்ட்டு, இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு ஏபி, ஏ எக்ஸ் ஒன் ஒய் ஒன், பி எக்ஸ் டூ ஒய் டூ. இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு ஏபி டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ரூட் ஆஃப் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் ஹோல் ஸ்கொயர். இந்த புள்ளி வந்து எக்ஸ் ஒன் ஒய் ஒன், இந்த புள்ளி எக்ஸ் டூ ஒய் டூன்னு எடுத்துக்கும் போது இந்த இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறதுக்கு இந்த ஃபார்முலா. இதுவே எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் டூ ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஒன் மைனஸ் ஒய் டூ ஹோல் ஸ்கொயர் இந்த மாதிரி எழுதினாலும் கரெக்டு தான். இந்த வந்து மைனஸ்ல வந்துச்சுனாலும் நம்ம பிளஸ்ல தான் எடுத்துக்க போறோம் டிஸ்டன்ஸ்ங்கிறதுனால, அதனால ஏபி மாடுலஸ்ல எழுதியிருக்கோம். அடுத்து ஒரு கோட்டு துண்டின் நடுப்புள்ளி ஏபி, ஒரு கோட்டு துண்டு, இது ஒரு லைன் செக்மெண்ட் எடுத்துக்கிறோம். இதோட மிட் பாயிண்ட் நடுப்புள்ளி இந்த எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ இரு புள்ளிகளை சேர்க்கும் கோட்டு துண்டின் நடுப்புள்ளி எம் என்னன்னா எக்ஸ் ஒன் பிளஸ் எக்ஸ் டூ பை டூ கமா ஒய் ஒன் பிளஸ் ஒய் டூ பை டூ. இதுவும் ஒரு பாயிண்ட்ங்கிறதுனால நம்ம பிராக்கெட்டுக்குள்ள எழுதியிருக்கோம். இந்த புள்ளி, இந்த கோட்டு துண்டுக்கு இதுதான் நடுப்புள்ளி. இந்த புள்ளிக்கான ஃபார்முலா தான் எக்ஸ் ஒன் பிளஸ் எக்ஸ் டூ பை டூ ஒய் ஒன் பிளஸ் ஒய் டூ பை டூ. அடுத்து பிரிவு சூத்திரம் செக்ஷன் ஃபார்முலா, உட்புறமாக பிரிக்கும் புள்ளி. இதுல ரெண்டு ரெண்டு பிரிவு இருக்கு, உட்புறமாக பிரிக்கும் புள்ளி வெளிப்புறமாக பிரிக்கும் புள்ளின்ட்டு. இப்ப இன்டர்னல் டிவிஷன், இப்ப ஏபி ஒரு கோட்டு துண்டு, ஏங்கிற புள்ளி எக்ஸ் ஒன் ஒய் ஒன், பிங்கிற புள்ளி எக்ஸ் டூ ஒய் டூன்னு எடுத்துக்கும் போது இந்த பிங்கிற புள்ளி தான் நம்ம என்ன ஃபார்முலா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறோம். இந்த பிங்கிற புள்ளி என்னன்னா இந்த ஏபி கோட்டு துண்டை உட்புறமாக, இப்ப இந்த பிங்கிற புள்ளி வந்து ஏபி கோட்டு துண்டு உட்புறமா எம் இஸ் டு என்ங்கிற விகிதத்துல பிரிக்குது. இப்ப ஏபி, ஏபி டிஸ்டன்ஸ் எம், இந்த பிபி டிஸ்டன்ஸ் என் எடுத்துக்கிட்டோம்னா எம் இஸ் டு என்ங்கிற விகிதத்துல பிரிக்கக்கூடிய புள்ளி பி ஆனது எம் எக்ஸ் டூ, எம் எக்ஸ் டூ பிளஸ் என் எக்ஸ் ஒன் பை எம் பிளஸ் என், சாரி எம் ஒய் டூ பிளஸ் என் ஒய் ஒன் பை எம் பிளஸ் என். இதுதான் இந்த பிங்கிற புள்ளி, அதாவது ஏபி கோட்டு துண்டை உட்புறமாக எம் இஸ் டு என்கிற விகிதத்தில் பிரிக்கக்கூடிய ஒரு புள்ளி தான் இந்த ஃபார்முலா. இது உட்புறமாக பிரிக்க புள்ளினா இந்த இடத்துல பிளஸ் வரும், இதுவே வெளிப்புறமாக பிரிக்கக்கூடிய புள்ளினா இந்த இடத்துல மைனஸ் வரும். அடுத்து எக்ஸ்டர்னல் டிவிஷன், அதாவது வெளிப்புறமாக பிரிக்கும் புள்ளி. இப்போ இது ஏபி கோட்டு துண்டு, பிங்கிற ஒரு புள்ளி வந்து எம்இஸ்டி என்கிற விகிதத்தில் வெளிப்புறமாக பிரிக்கக்கூடிய ஒரு புள்ளி. இப்போ ஏபி கோட்டு துண்டுக்கு வெளியில ஒரு புள்ளி இருக்கு, ஏவிலிருந்து பி இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் இந்த டிஸ்டன்ஸ் எம், பியிலிருந்து பி இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என், வெளிப்புறமாக எம்இஸ்டி என் என்ற விகிதத்தில் பிரிக்கக்கூடிய புள்ளி என்ன ஃபார்முலானா எம் எக்ஸ் டூ மைனஸ் என் எக்ஸ் ஒன் பை எம் மைனஸ் என் கமா எம் ஒய் டூ மைனஸ் என் ஒய் ஒன் பை எம் மைனஸ் என். இதுவும் ஒரு பாயிண்ட், இந்த பாயிண்ட்டுக்கு உண்டான ஃபார்முலா வெளிப்புறமாக பிரிக்கக்கூடிய புள்ளி. உட்புறம்னா பிளஸ் வரும், வெளிப்புறம்னா மைனஸ் வரும், அது தெளிவாக புரிஞ்சுக்கணும். அடுத்து முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையம் சென்ட்ராய்டு ஆஃப் ஏ ட்ரையாங்கிள். ஒரு முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையம் அப்படிங்கிறது என்ன, அதாவது நடுக்கோடுகள் சந்திக்கக்கூடிய ஒரு புள்ளி, ஒரே புள்ளியில சந்திக்கும். இந்த ஏபி பக்கத்தோட நடுப்புள்ளி சியிலிருந்து ஜாயின் பண்றோம், அதாவது எதிர் உச்சியிலிருந்து ஜாயின் பண்ணக்கூடியது ஒரு நடுக்கோடு. அதே போல இது ஒரு நடுக்கோடு ஏபிசி, இது டி இஎஃப் எடுத்துக்கிட்டோம்னா சிடி ஏஇ பிஎஃப் இந்த மூன்று நடுக்கோடுகளும் சந்திக்கும் புள்ளி தான் நடுக்கோட்டு மையம். இந்த புள்ளியோட ஃபார்முலா தான் இது. இப்ப வெர்டிசஸ் என்னன்னா ஏ எக்ஸ் ஒன் ஒய் ஒன், பி எக்ஸ் டூ ஒய் டூ, சி எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ. இந்த முக்கோணத்தின் மூன்று உச்சி புள்ளிகளா எடுத்துக்கும் போது இந்த முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையத்துக்கு என்ன ஃபார்முலானா எக்ஸ் ஒன் பிளஸ் எக்ஸ் டூ பிளஸ் எக்ஸ் த்ரீ பை த்ரீ கமா ஒய் ஒன் பிளஸ் ஒய் டூ பிளஸ் ஒய் த்ரீ பை த்ரீ. அந்த மிட் பாயிண்ட் ஃபார்முலா மாதிரியே தான் எக்ஸ்ட்ரா எக்ஸ் த்ரீ பை த்ரீ போட்டுக்கிறோம், அது டூ போடுவோம், இதுல த்ரீ போட்டுக்கிறோம். இது முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையம். இது எல்லாமே இந்த பாயிண்ட்ஸ், இப்போ த்ரீ கமா ஃபோர் அந்த மாதிரி பாயிண்ட்ஸை எடுத்து நம்ம கணக்குகள் போடும்போது தெளிவாக புரியும். இதில் இந்த வீடியோவில் ஃபார்முலாஸ் மட்டும் நினைவில் வைத்துக் கொள்வதற்காக. அடுத்து முக்கோணத்தின் பரப்பளவு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். இப்போ இதே எக்ஸ் வச்சு ஒய் வச்சு வரைஞ்சிருக்கோம், இதில் ஒரு முக்கோணம் எடுத்திருக்கோம். இப்போ நம்ம முக்கோணத்தின் அடிப்பக்கமும் உயரமும் கொடுத்தா ஆஃப் பிஹெச் ஃபார்முலாவில் போடுவோம். இதில் வந்து அதோட வெர்டிசஸ் கொடுத்துருந்தாங்கன்னா, அதாவது உச்சி புள்ளிகள் கொடுத்துருந்தாங்கன்னா அதற்கு எப்படி நம்ம ஏரியா, இப்போ முக்கோணம் ஏபிசியோட ஏரியா இதுதான், இந்த ஏரியா எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதுக்கான ஃபார்முலா. ஏபிசி என்பவை முக்கோணத்தின் உச்சிகள்,
இந்த மாதிரி இருக்கும்போது முக்கோணத்தின் பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலானா 1 by 2 into x1 y2 plus x2 y3 plus x3 y1 minus x2 y1 plus x3 y2 plus x1 y3 சதுர அலகுகள். எளிமையா ஞாபகம் வச்சுக்கணும்னா அங்க x1 x2 x3 இருக்கு. x1 க்கு அப்புறம் y2 y y வந்து ஃபர்ஸ்ட் 2 ல எழுதிக்கிறோம், 2 3 1. இதே போல இங்க x1 ஆரம்பிச்சனால இங்க x2 னு எழுதிட்டோம்னா 2 3 1 1 2 3 y ல. இதை விட என்ன எளிமையா நம்ம கணக்குகள் போடுறதுக்கு இந்த மாதிரி ஃபார்முலா எழுதிக்கலாம். 1 by 2 into x1 y1 x2 y2 x3 y3 மறுபடியும் x1 y1 இதுல மூன்று புள்ளிகள் மட்டும் இருக்கு, மூன்று வரைக்கும் எழுதிட்டு அடுத்தது x1 y1 திரும்ப எழுதிக்கிறோம். இது நம்ம இதை வைத்து நம்ம கணக்குகள் போடுறதுக்கு எளிமையா இருக்கும். 1 by 2 into x1 y2 plus x2 y3 plus x3 y1 அது ஒரு செட் முடிஞ்சது, மைனஸ் போட்டு x2 y1 plus x3 y2 plus x1 y3 அது ஒரு செட் சதுர அலகுகள். கணக்குகள் போடுறதுக்கு இந்த ஃபார்முலா எளிமையா இருக்கும். அடுத்து ஒரு கோடு அமைந்த மூன்று புள்ளிகள், கொலினியரிட்டி ஆஃப் த்ரீ பாயிண்ட்ஸ். அதாவது கொலினியர் பாயிண்ட்ஸ் அப்படின்னா ஒரே கோட்டில் அமையக்கூடிய ஒரு புள்ளிகள். இப்ப ஏ புள்ளி பி சி இந்த மூன்று புள்ளிகளும் ஒரே கோட்டில் அமைந்தா இது வந்து ஒரு முக்கோணமே நம்ம ஏற்படுத்த முடியாது. ஒரே கோட்டில் இருந்துச்சுன்னா முக்கோணமே அமையாது இல்லையா. அப்போ மூன்று புள்ளிகள் ஒரே கோட்டில் இருந்தால் அதோட முக்கோணத்தின் பரப்பு ஜீரோவா நமக்கு கிடைக்கும். முக்கோணமே அமையாது, அப்போ முக்கோணத்தின் பரப்பு ஜீரோ. முக்கோணத்தின் பரப்பு போலவே நாற்கரத்தின் பரப்பளவு, ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல். இதே மாதிரி எக்ஸ் ஹெச் ஒய் ஹெச்ல ஒரு நாற்கரம் இருந்துச்சுன்னா இப்போ இந்த ரைட் சைடு பிளஸ்ல தான் இருக்கணுங்கிறதுல மைனஸ்ல கூட எடுத்துக்கலாம், நான்கு புள்ளிகள் எங்க வேணாலும் இருக்கலாம். இப்போ ஏ எக்ஸ் ஒன் ஒய் ஒன் பி எக்ஸ் டூ ஒய் டூ சி எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ டி எக்ஸ் ஃபோர் ஒய் ஃபோர் ஏபிசிடி. இங்கே ஏ கொடுத்தோம்னா ஏபிசிடி இந்த மாதிரி கடிகார திசைக்கு எதிர் திசையில நம்ம பெயர் கொடுக்குறோம். இப்போ எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ எக்ஸ் ஃபோர் ஒய் ஃபோர் புள்ளிகளை இணைக்கும் நாற்கரத்தின் பரப்பளவு, இந்த ஏரியா என்ன அப்படிங்கிறதுக்கு ஃபார்முலா. முக்கோணத்தின் பரப்பளவு தெரிஞ்சதுன்னா இது எளிமையாக தான் இருக்கும். ஒன் பை டூ இன்ட்டு x1 y2 plus x2 y3 plus x3 y4 plus x4 y1 முக்கோணத்துக்கு மூன்றோட நிறுத்திக்கிறோம், இதில் எக்ஸ்ட்ரா x4 இருக்கனால 4 வரைக்கும் எழுதிடுறோம். மைனஸ் x2 y1 plus x3 y2 plus x4 y3 plus x1 y4 சதுர அலகுகள். x1 y1 சாரி x1 x2 x3 x4 இருந்துச்சுன்னா இங்கே x1 x2 x3 x4 வரிசையாக எழுதிக்கிறோம். அடுத்து y2ல ஆரம்பிக்கிறோம், ஒய் டூ ஒய் டூ த்ரீ ஃபோர் ஒன் வரைக்கும் வருது ஒயில. மைனஸ் எக்ஸ் டூவில் ஆரம்பிச்சோம்னா எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் ஃபோர் மறுபடியும் எக்ஸ் ஒன் எழுதிக்கிறோம். ஒய் ஒன்னில் ஆரம்பிச்சோம்னா ஒய் ஒன் ஒய் டூ ஒய் த்ரீ ஒய் ஃபோர். இதையும் நம்ம எளிமையாக எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 பை டூ இன்ட்டு எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ எக்ஸ் ஃபோர் ஒய் ஃபோர் மறுபடியும் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் சதுர அலகுகள். இதை மல்டிபிள் பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்ணினா இது நம்பர்ஸாக இருந்துச்சுன்னா நமக்கு பரப்பளவு என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இந்த ஃபார்முலாஸ் அனைத்தையுமே ஒரு நோட்ல எழுதி திரும்ப திரும்ப நம்ம படிக்கும்போது மனசுல பதிஞ்சிரும். இது ஃபார்முலாஸ்க்கு உண்டான கணக்குகள், இதே ஒரு பாயிண்ட்ஸா எடுத்துக்கிட்டு நாற்கரத்தின் பரப்பளவு நடுப்புள்ளி நடுக்கோட்டு மையம் இந்த மாதிரிலாம் நம்ம கண்டுபிடிக்கும் போது அந்த ஃபார்முலாஸ் நமக்கு எளிமையா புரியும். இதே பாடத்தில் இருக்கக்கூடிய அடுத்த ஃபார்முலாஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். என்னென்ன ஃபார்முலாஸ் ஒரு டைம் ரீகால் பண்ணோம்னா இடைப்பட்ட தொலைவு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா பார்த்துருக்கோம், அடுத்தது மிட் பாயிண்ட் நடுப்புள்ளி கண்டுபிடிக்கிறது, செக்ஷன் ஃபார்முலா அதாவது உட்புறமாக பிரிக்கக்கூடிய புள்ளிக்கு என்ன ஃபார்முலா, அதே போல வெளிப்புறமாக பிரிக்கக்கூடிய புள்ளிக்கு என்ன ஃபார்முலா, அடுத்தது முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையம் என்ன அப்படிங்கறத பார்த்தோம், அடுத்து முக்கோணத்தின் பரப்பளவு முக்கோணத்தோட உச்சி புள்ளிகள் கொடுக்கப்பட்டா முக்கோணத்தின் பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா, அடுத்து ஒரு கோடு அமைந்த புள்ளிகள் அந்த மூன்று புள்ளிகளும் ஒரே கோட்டின் மீது இருந்துச்சுன்னா முக்கோணத்தின் பரப்பளவு ஜீரோ அப்படிங்கறத பார்த்தோம், அடுத்து நாற்கரத்தின் பரப்பளவு. இந்த எட்டு ஃபார்முலாவும் நல்லா மனசில் வச்சுக்கணும், அடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.